அருணன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் உத்தரப்பிரதேசத்தின் குஷி நகரில் ஒரு புதிய சர்வதேச விமான நிலையம் துவங்கப்பட்டிருக்கிறது அந்த நகரம் மிக முக்கியமானது வரலாற்று அடிப்படையில் புத்தர் மகா பரிநிர்வாண நிலை அடைந்தது அங்குதான் என கூறப்படுகிறது ஆகவே பௌத்தர்களுக்கு அது ஒரு புனித தலம் அங்கே சர்வதேச விமான நிலையம் எல்லாம் சரி ஆனால் அதனுடைய திறப்பு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தது யார் தெரியுமா இலங்கையினுடைய ஓர் அமைச்சர் பெயர் நாமல் ராஜபக்ஷே ராஜபக்ஷே ஆம் அவருடைய புதல்வர்தான் அங்கே ஒரு அமைச்சர் அவருடைய தலைமையில்தான் நூறு பிக்குகள் உள்ளிட்ட ஒரு பெரிய படை இந்த விழாவுக்கு வந்திருக்கிறது இது பற்றிய என்னுடைய தான் இந்த உரை இத்தகைய உரைகளை கேட்க நண்பர்களே நீங்கள் அவசியம் அருணன் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்லைக்கானை அழுத்துங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன ராஜபக்ஷே புதல்வர் வந்தால் இப்போ என்ன புத்த புக்குகள் வந்தால் என்ன என்று மற்றவங்க நினைக்கலாம் ஆனால் தமிழகன் நினைக்க மாட்டாங்க யார் இந்த ராஜபக்ஷே என்பது நமக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷே அவருடைய புதல்வர்தான் இந்த நாமல் ராஜபக்ஷே இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ஷே ஸ்ரீலங்காவினுடைய பிரதம மந்திரி அவருடைய தம்பி கோத்தபய ராஜபக்ஷே இன்றைக்கு ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி இந்த ரெண்டு பேரும் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொடூரமான முறையில் ஈழத் தமிழர்களை படுகொலை செய்தவர்கள் இராணுவத்தை ஏவி ரொம்ப பல்லாயிரம் பேர் மாண்டு போனார்கள் சிவிலியன் மக்கள் அந்த யுத்தத்திலே பங்கேற்காத பாமர தமிழர்கள் பெண்டு பிள்ளைகள் முதியோர்கள் பல்லாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலைக்கு காரணமான இந்த ராஜபக்ஷக்களுக்கு ஏன்னா அப்போ மஹிந்த ராஜபக்ஷே ஜனாதிபதியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவருக்கான பாதுகாப்புத்துறை செயலராக இருந்தார் இந்த கோத்தபய ராஜபக்ஷே இவங்க தான் இன்றைக்கி பிரதமர் ஜனாதிபதி அன்னைக்கு ஜனாதிபதி இராணுவ செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் இந்த ரெண்டு ராஜபக்ஷேகளும் தான் அந்த வெளியாட்டத்தை நடத்தினார்கள் பல்லாயிரம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இவர்களை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் முறையான விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை தர வேண்டும் என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித நேயர்கள் மனித உரிமை போராளிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐநாவுடைய மனித உரிமை குழு அந்த கூட்டங்களில் தொடர்ந்து அது வற்புறுத்தப்படுகிறது ஆனால் அப்படியே நகட்டி கொடுத்துட்டு கொண்டாந்துட்டாங்க இன்றைக்கி பன்னிரெண்டு ஆண்டுகள் ஓடி போச்சு அந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் எந்த சர்வதேச தண்டனைக்கும் ஆட்படவில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள்தான் இன்றைய தினம் ஸ்ரீலங்காவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பம் தான் ஆண்டு கொண்டிருக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது ஆங்கில இந்து ஏட்டில் அது என்னான்னா அங்கே பாருங்கள் சொன்னேன் இப்போ கோத்தபய ரா ராஜபக்சே தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே பிரதம மந்திரி மகன் ஒரு மந்திரி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒம்பது பேர் அரசில் இருக்காங்க மந்திரிகள்னே சொல்லலாம் அதில் ஏழு பேர் கேபினட் அந்த சுள்ள மந்திரிகள் அப்போ அந்த ஒட்டுமொத்த நாட்டையே ஆளுவது ஒரு குடும்பம் ராஜபக்ஷ குடும்பம் இந்து பத்திரிக்கை ஒரு கணக்கு சொல்லுது நிதி அமைச்சர் உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பம் தான் ஸ்ரீலங்காவினுடைய நிதி ஒதுக்கீடு அதை பட்ஜெட் ஒதுக்கீட்டில் எழுபத்தஞ்சு சதவீதம் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்த அமைச்சர்கள் வசம் இருக்கான் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அவன் கையில் ஜனாதிபதி பிரதமந்திரி பதவிகள் அவங்க கையில் அப்போ ஒட்டுமொத்த அரசியல் அவங்க கையில் இதில் புத்த புக்குகளுடைய ஆதரவு வேறு இவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சர்வதேச விமான நிலையத்தை திறக்கிறாரே இந்திய பிரதமர் மோடி இது என்ன நியாயம் இன்றைக்கு அங்கே தமிழர்கள் படுகொலை பாஜக கட்சி நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கிறோம்னு சொல்லுவோம் அந்த தமிழர்களெல்லாம் இந்துக்கள் இல்லையா பெரும்பாலோர் ஆனால் பாருங்கள் ஈழத்தமிழர்கள் ஈழ தமிழ் இந்துக்கள் அவங்கள பற்றி கவலைப்படலை மாறாக சிங்கள ஆட்சியாளர்கள் அந்த படுகொலையை செய்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் கூடி குழாவி கொண்டிருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி பாஜக மோடி அவர் மகன் வர்றார் நூறு புத்த பிக்குகளோடு வர்றார் என்னங்க புத்த பரிநிர்வாணம் அடைஞ்ச இடம் புத்த பிக்குகள் வருவாங்கள்ல புத்தருடைய கொள்கைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான புத்த பிக்குகளுடைய நிலைப்பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை மகான் புத்தர் அகிம்சையை வலியுறுத்தியவர் பலாத்காரத்தை எதிர்த்தவர் ஆனால் இந்த பெரும்பாலான புத்த பிக்குகள் ஸ்ரீலங்கா புத்த பிக்குகள் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே அது ஏதாவது கண்டித்து கிளம்புனாங்களா இல்லைங்க பெரும்பாலும் ரசித்தாங்க இன்றைக்கு வரைக்கும் ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் நாங்கள் அஹிம்சாவாதிகள் புத்த பிக்குகள் புத்தர் வழி வந்தவர்கள் ஆகவே அந்த கொடூரத்தில் ஈடுபட்ட இந்த ராஜபக்ச குடும்பத்தவருக்கு உரிய தண்டனை தரணும்னா இந்த புத்த பிக்குகள் எல்லாம் கிளம்பியிருக்காங்க இல்லைங்களே பேசுறது தான் புத்தம் சரணம் கச்சாமி ஆனால் ஆதரிப்பது பலாத்காரவாதிகளை அரசு பயங்கரவாதிகளை தன்னுடைய சொந்த தமிழர்கள் அங்கேருந்து தமிழர்கள் வந்து சட்டப்படி பார்த்து அவங்களும் ஸ்ரீலங்கா குடிமக்கள் தானே சொந்த குடிமக்களை சிவிலியன் மக்களை படுகொலை செய்தவர்கள் ஆனால் இந்த புத்த பிக்குகள் அவங்கள கண்டிக்கலை இன்றைக்கி வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சில பேர் நியாய உள்ளத்தோடு இருக்கலாம் ஆனால் ஆக பெரும்பாலும் ஆனால் அவர் நூறு பேர் கூட்டியிருந்திருக்காருன்னா எப்படி எப்படியாப்பட்ட ஆளுங்க அரசாங்கத்தை ஆதரிக்கிற புத்த பிக்குகளை கூட்டி வர்றாப்புல மகிந்த ராஜபக்ஷவுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷே அந்த இளைஞர் அவரோட அவர் கூடி கொலாவுகிறார் அதை விட அதை அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன பண்ணாரா நாமல் ராஜபக்ஷே மஹிந்த ராஜபக்ஷவுடைய புதல்வரே பகத் பகவத்கீதை புஸ்தகத் அதை மூன்று மொழிகளில் பெயர்த்திருக்காங்க அதாவது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் இந்த மும்மொழி பெயர்ப்பு இந்த வேலையை ஆரம்பித்து வச்சது மஹிந்த ராஜபக்சேயா உங்கள் அப்பாவாம் நாமல் ராஜபக்ஷ அப்பாவாம் அந்த புத்தகத்தில் ஒரு பிரருதியை கொண்டாந்து பிரதமர் மோடிக்கு அவர் பரிசளிக்கிறார் இவர் ரொம்ப புரிப்போடு வாங்குகிறார் என்னையாது பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் பௌத்தத்துக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம் புத்தரே இந்த பகவத்கீதை முன்வைக்கிற வருணாசிரம கோட்பாடுகளெல்லாம் எதிர்த்து கிளம்புனவர் தானே அன்றைக்கே வருணாசிரமம் வந்துருச்சுல கீதை எப்போது வந்துச்சுன்னு ஒரு பிரதிவாதம் இருக்குது அதோடைய காலம் ஆனால் வருணாசிரமம் அன்னைக்கே வந்துச்சு அதை எதிர்த்து ஏன்னா அது வேதங்கள் சொல்லிடுச்சு ருக்கு வேதமே சொல்லிருச்சு வருணாசிரமத்தை ஆமாம் அதில் தானே அது வந்துச்சு அந்த புருஷன் எனப்படுகிற அந்த கடவுளினுடைய தலையிலிருந்து பிராமணன் தோளிலிருந்து சத்திரியன் தொடையிலிருந்து வைஷ்யன் பாதத்திலிருந்து தான் சூத்திரன் அதற்கும் கீழே சண்டாளர்கள் எனப்படுகிற பஞ்சமர்கள் இந்த பிராமணிய மத கோட்பாடு இந்த வருணாசிரம கோட்பாட்டை எதிர்த்துத்தானே புத்தர் கிளம்புனார் அதே வருணாசிரம பகவத் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொன்னதாக இவங்க எழுதி வச்சிருக்காங்க பிராமணிய பண்டிதர்கள் தான் அதில் தெளிவா மீண்டும் அதிலே வருது சதுர்வர்ணயம் மயாசிஷ்டம் இந்த நான்கு வருணத்தை உருவாக்கினதே நான் தான்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லிட்டாருன்னு இவங்க சொன்னால் அப்புறம் அதை யார் இருக்கிறது கடவுளே சொல்லிட்டாதியா இந்த வருணாசிரமத்தை இந்த சாதியத்தை இந்த கீதையே பௌத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத இன்னும் சொல்லப்போனால் முரணான பகவத்கீதையை மொழிபெயர்க்கிறாரு ஏற்பாடு பண்ணி மஹிந்த ராஜபக்ஷ அது பிரதியை மகன்கிட்ட கொடுத்து விடுறாரு இவர் உற்சாகமாக வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு இடையிலான சித்தாந்த உறவு எத்தகையது என்னன்னு கேட்டால் பகவத்கீதை எங்களுக்கும் பிடிக்குமே அது ஒரு வகையில் தருதாங்க பகவத்கீதை என்ன எங்கப்போ பிறந்துச்சு மண்ணுக்காக சொந்த சகோதரர்களை கொல்லலாம் என்று பகவான் கிருஷ்ணன் போதிப்பதாகத்தானே அது வருது அர்ஜுனன் கூட தயங்கி நிற்கிறான் ஐயோ எத்தாப்புல சகோதரர்கள் இருக்காங்களே குருநாதர் இருக்கிறாரே பீஷ்மர் போன்றவங்க இருக்காங்களே அவங்களையெல்லாம் கொல்றதா என்று வில்ல கீழே போட்டிட்டு காண்டிபத்தை கை நழுவ விட்டுட்டு சரிறான் அர்ஜுனன் அவனை தூக்கி நிறுத்துறாராம் கிருஷ்ணன் கொள்ளு நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு அந்த புத்தகம் பகவத்கீதை பாருங்க ம ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கு மோடி குடும்பத்துக்கு அதாவது சங் பரிவாரத்துக்கு பிடிக்கும் நமக்கு தெரியும் ரெண்டு பேர் எங்கே கூட்டி சேர்றாங்க பார்த்திங்களா அப்படி என்றால் எந்த ராஜபக்ஷே குடும்பத்தை குறிப்பாக அந்த ரெண்டு பேர் மஹிந்த ராஜபக்ஷேயும் கோத்தபய ராஜபக்ஷேயும் சட் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கும் இந்தியா குரல் கொடுக்கணும் இந்திய அரசு பிரதமர் மோடி குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்கலை ஐநா மனித உரிமை கு அந்த குழுவிலையெல்லாம் இந்த மாதிரி சர்வதேச விசாரணை வேணும் என்பதெல்லாம் அவங்க ஒன்றும் ஆதரிக்கலை ஆக நடைமுறையில் வந்து ராஜபக்ஷே ஆட்சியாளர்களை இருக்காரு மோடி அந்த பாஜக அரசு இந்த ஆர்எஸ்எஸ்ஸுங்களா அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த விமான நிலைய துவக்கத்துக்கு இலங்கையிலேருந்து ஆட்களை கொண்டு வர்றாங்க அதுவும் மஹிந்த ராஜபக்ஷே அவருடைய மகனையே இங்கே வரவேற்கிறாங்க அப்புறம் அவர் இந்த மாதிரி பகவத்கீதையை கொடுத்து பிரமாதமாக மோடியை புகழ்ந்து அவர் பேசிட்டு போகிறார் இதுதானே நடக்குது அப்போ இந்த உறவுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்போ தமிழர்களுக்காக அவருடைய படுகொலைக்காக அதை கண்டித்து குரல் கொடுக்க அந்த கொலையாளிகளை தண்டிக்க இந்த மோடி அரசு தயாராக இல்லை பாஜக தயாராக இல்லை அதனுடைய குருபீடமாகி ஆர்எஸ்எஸ் தயாராக இல்லை இது அரசியல் ரீதியான சித்தாந்த ரீதியான நிலைப்பாடு அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக ராஜபக்ஷே குடும்பத்துக்கும் சங் பரிவாரத்துக்கும் இடையில் கூட்டணி இன்றைக்கு இருக்குது அதானே அர்த்தம் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அதானி குழுமத்துக்கும் ராஜபக்ஷே குடும்பத்துக்கும் இடையில் இன்றைக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு இடையில் இன்றைக்கு உறவு ஏற்பட்டிருக்கு என்று செய்தி வருது கொழும்பு துறைமுகம் அதில் அதை மேம்படுத்த வளர்த்தெடுப்பு வளர்த்தெடுக்க ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தில் ஐம்பத்தோரு சதவீதம் பங்கு யாருக்கு என்றால் அதானி குழுமத்துக்கு அப்போ அதானிக்கும் மோடிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதானி விமானத்தில் பறந்துதாண்டே ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் மோடி அன்றைய குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் அப்போ அதானிக்கு தான் எல்லாம் அப்போ இந்தியாவில் அதானிக்கு விமான நிலையங்கள் தரப்படுது ஸ்ரீலங்காவில் துறைமுகம் தரப்படுது அப்போ எப்படி இந்த உறவு இருக்குது அரசியல் உறவாகவும் சித்தாந்த உறவாகவும் தங்களுக்கு வேண்டிய ஒரு பெரும் கார்பரேட் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கான உறவாகவும் இது இன்றைக்கு வந்திருக்கு இந்த மோடி அரசு இந்த பாஜக இந்த ஆர்எஸ்எஸ் ஈழத் தமிழர்களுடைய நியாயமான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் என நினைக்குதுங்க அந்த ஈழத்திற்கு அந்த பகுதிக்கு தமிழர்கள் வாழ்கிற அந்த யாழ்ப்பாண பகுதிக்கு ஒரு முறையான ஒரு மாநில அரசை தரக்கூட அவர்கள் இல்லை மாநில சுயாட்சியை தர தயாராகல்ல ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அது கூட அவங்க தயாராக இருக்கிற அதிகாரத்தை பூரா பறிச்சிக்கிட்டு இருக்காங்க காந்தி ஜெயவர்த்தனே ஒப்பந்தத்தை தூக்கி கடாசிட்டாங்க ஓ இந்திய பாணியிலான ஒரு மாநில அரசு அதற்கென்று உரிய அதிகாரங்கள் அதை கூட அவங்க இல்லை ஒரு ஒற்றையாட்சி முறையை நோக்கி தான் அவங்க ஏற்பாடுகள் இருக்கு இலங்கையில் ஆக இந்த ரெண்டு மிக முக்கியமான கோரிக்கைகள் அந்த போர்க்குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை தரப்பட வேண்டும் ரெண்டாவது ஈழத் தமிழர்களுக்கு வந்து மாநில உரிமை தரப்பட வேண்டும் மாநில சுயாட்சி தர வேண்டும் சிங்கள மக்களுடன் தமிழர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் சிங்களமும் தமிழும் இணையாக இருக்க வேண்டும் சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் இந்த கோரிக்கைகளுக்கு கூட குரல் கொடுக்க மோடி அரசு தயாராக இல்லைங்கிறேன் மாறாக ராஜபக்ஷே குடும்பம் அதனுடைய ஆட்சி இருக்கே அதை முழுமையாக ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு இவங்க போயிட்டாங்க அப்படி என்றால் ஈழ தமிழர்களுடைய இன்றைக்கு இந்தியாவில் அவங்களுடைய உரிமைக்காக பேசாத குரல் கொடுக்காத ஒரு அரசாக மோடி அரசு இருக்குன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு தமிழக மக்களின் தமிழர்களின் எதிரியாக இருக்காங்க இந்த பாஜக ஆட்சியாளர்கள் இந்திய ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் இது தானே இது புறம் காமிக்கிது இதில் வந்து இது தமிழ்நாட்டு பாஜக காரங்க சொல்லிக்கிருவாங்க ஐயா அது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் படுகொலை யார் யாரையாது காரணம் பழைய கதைகளை பேசலாம் ஆனால் இன்றைக்கி அது படுகொலை நடத்தி சொல்கிறீங்கல்ல அந்த படுகொலைக்கு காரணமான இந்த ராஜபக்ஷக்களுடன் ஏனும் மோடி குழாவுகிறார் கூடி கும்மிடிக்கிறார் அதுக்கு பதில் சொல்லுங்க இது துரோகம் இல்லையா அன்றைக்கு செய்த இந்த பெரும் குற்றம் இந்த குற்றத்துக்கு காரணமான ராஜபக்ஷக்களை கோர்ட்டில் நிறுத்தாமல் சர்வதேச கோர்ட்டில் நிறுத்தாமல் அவர்களுடன் கொஞ்சி கொண்டு இருப்பது ஏன் மோடி பதில் சொல்லுங்கள் பாஜகவினர் தமிழ்நாட்டு பாஜகவினர் அப்போ இது தமிழனத்துக்கு செய்கிற துரோகமாக இல்லையா இதில் அதிமுக அவங்களும் பேசிக்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்படின்னு ஏ இன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதை செய்து தமிழர்களை கொன்ற அந்த ராஜபக்சையுடன் கூட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த மோடி அரசிடம் அடிபணிஞ்சு கிடந்தது யாரு இப்போவும் அடிபணிஞ்சு கிடப்பது யாரு இப்போதும் அந்த மோடியுடைய பாஜகவோடு தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருப்பது யார் அதிமுக இல்லையா அதிமுக தலைமை இல்லையா நீங்கள் தானே இருக்கீங்க அப்பைய அந்த பாஜகவுடன் கூட்டி சேருவது என்பதும் தமிழினத்துக்கு செய்கிற துரோகமாக இல்லையா இன்றைக்கு பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் என்பது மோடி அரசு என்பது தமிழர்களுக்கு எதிரியாக போய்விட்டது அந்த பாஜகவோடு கூட்டி சேர்ந்து அதிமுக தமிழர்களுக்கு துரோகியாக போய்கொண்டு வி போய்விட்டது இந்த இன்றைக்கு நடப்பு காமிக்கிது நாம் தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டியிருக்கு நியாயமான உரிமைக்காக ஏழ தமிழர்களின் நியாயமான உரிமைக்காக ஒன்றுபட்ட இலங்கைக்குள் உரிய சுயாட்சி ஏழ தமிழர்களுக்கு வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவிலே தமிழ்நாட்டினுடைய அந்த உரிய உரிமைகள் ஒன்றியத்திலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்கிற அந்த உரிமை குரலுக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் ஏற்காதவங்க பாஜக அந்த பாஜகவோடு கூட்டி சேர்ந்திருக்கு அதிமுக இது என்ன நியாயம் இவங்களுக்கு பழைய கதை விஷயம்லாம் பேச என்ன உரிமை இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது முதல்ல இன்றைக்கி நடப்புக்கு வாங்க இன்றைய நிலைமை என்ன தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் ராஜபக்சே குடும்பத்தார் அன்றைக்கு இன்றைக்கும் அவர்கள் உரிய தண்டனை பெறாமல் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் மோடி அரசு கூடி குழாவுவது ஏன் இந்த கேள்வியைத்தான் தமிழர்கள் இன்றைக்கு எழுப்ப வேண்டியிருக்கிறது நிச்சயம் எழுப்புவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்